தூத்துக்குடி முரப்பநாடு கிராம நிர்வாக அலுவலர் கொலை வழக்கில் ஒரு மாதத்துக்குள் குற்ற ஆவணம் வழங்க வேண்டும் எனவும் இரண்டு மாதத்தில் வழக்கை விசாரித்து முடிக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணையிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வந்த லூர்து பிரான்சிஸ் என்பவர் மணல் கடத்தலை தடுத்ததால் கொள்ளை கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக ராமசுப்பிரமணியன் மாரிமுத்து ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் புதிய விசாரணை அலுவலராக காவல் துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் நியமனம் செய்யப்பட்டார். இந்நிலையில் பொன் காந்திமதிநாதன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடர்ந்த வழக்கில் விஏஓ கொலை வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் ஸ்ரீமதி அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கு விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஒரு மாதத்துக்குள் குற்ற ஆவணம் வழங்க வேண்டும் எனவும் திருவைகுண்டம் நீதித்துறை நீதிபதி இந்த வழக்கை இரண்டு மாதங்களில் விசாரித்து முடிக்க வேண்டும் எனவும் ஆணையிட்டு வழக்கை நீதிபதிகள் முடித்து வைத்தார்கள்.